சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. பொண்டாட்டியோட சேர்ந்து தூங்குறது தான் புருஷனுக்கு அழகு. இப்படி தனியா தூங்குறியே பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அவள் பேபி, நாம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல பத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் மறுபடியும் ஒன்னா படுக்க போறோம். போத்தி படுக்கிறதுக்கு நான் தனியா கீழே ரூம்ல பத்திருப்பேன. அமுல் பேபி, ஐ அம் கமிங். அப்படியே இது அலே காத்து பட்டுவோம். குட் நைட். நான் வாங்கின வீட்ல அந்த சத்யா வந்து அடுப்பு பத்த வச்சுட்டாளே. சத்ய பிரபு கிட்ட நெருங்காம இருக்க நான் ஒரு பிளான் போட்டா அவ வீட்டுக்குள்ளேயே வந்து செட்டில் ஆயிட்டா. அவ விஷயத்துல நாம என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது ஸ்லிப் ஆயிடுதே. என்னதான் பண்றதுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல. மேடம், காஃபி. ஏன் நீ காஃபி எடுத்துட்டு வர? நீங்க சமையலுக்கு இன்னும் யாரையுமே ஃபிக்ஸ் பண்ணலையே மேடம். ஏன் மேடம், சத்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ காஃபி போட மாட்டாளாமா? அவங்க கீழே தூங்கிட்டு இருக்காங்க. ஓ, தூங்கிட்டு இருக்காளா? ஒண்டி குடுத்தனம் பண்ண வந்தவ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா? வீட்டு ஓனர் நான் இங்க தூங்காம அலைஞ்சிட்டு இருக்கேன். ஐடியா இத வெச்சே அந்த சத்யாவை நான் துரத்தி அடிக்க போறேன். எப்படி மேடம்? 6 மாசம் குடுத்தன நடத்தணும்னு ஜட்ஜ் சொல்லிருக்காருல்ல, அப்ப அந்த சத்யா குடும்ப பொம்பளை மாதிரி நடந்தாகணும்ல. காலங்காத்தால குடும்ப பொம்பளை என்ன பண்ணுவா? காஃபி போட்டு கொண்டு போய் புருஷனை எழுப்புவா. ஆனா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு சுத்துற சத்யா இதெல்லாம் செய்வாளா? கண்டிப்பா செய்யவே மாட்டான். அந்த கேப்ல தான் நாம அவளுக்கு ஆப்பு வைக்கணும். எனக்கு ஒண்ணும் புரியலையே மேடம். இப்போ நான் காஃபி எடுத்துட்டு போய் பிரபு கிட்ட கொடுப்பேன். நீங்க எடுத்துட்டு வரீங்க, சத்யா எங்கன்னு பிரபு கேப்பான். நான் என்ன சொல்லுவேன்னா, மகாராணி தூங்கிட்டு இருக்காப்பா, அவளை எப்படி டிஸ்டர்ப் பண்றதுன்னு சொல்லுவேன். அவன் டென்ஷன் ஆவான், சத்யா கிட்ட எகிருவான். சத்யாவுக்கும் பிரபுவுக்கும் சண்டை வரும். நாம என்ன பண்ணுவோம்? இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி சத்யாவை வீட்டை விட்டு துரத்துவோம். சூப்பர் மேடம். சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.